கேரக்டர்ஸை பார்க்கும்போது இந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹோம்லி ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னை செலக்ட் பண்ணாங்க. ஸ்டார்டிங்கில் அப்படியே போயிடுச்சு. எனக்கு சத்தியமாக நடிக்கலாம் தெரியாது. அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு எஃபர்ட் கொடுத்து எனக்கு ஃபுல்லாக ரிஹர்சல் கொடுத்து நடிக்க சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தில் என்னோடய கேரக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப மெச்சூரான கேர்ள் சொல்ல முடியாது, ஒரு பிடிவாதமான ஒரு பொண்ணு. அவள் என்ன கேட்டாலும் அந்த ஸ்டேஜுக்கு போவாள் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, ஏன்னா எனக்கு விட ரொம்ப மெச்சூர்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் டைரக்டர்ஸ் அதை சொல்லி கொடுத்து அது அப்படியே கரெக்டாக வந்துடுச்சு. இந்த டீம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக டீமாக இருந்ததுனால நாங்கள் ஃபஸ்ட்டே ஓகே, ஒரு ஷைனஸ் எங்களுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ அவங்க முன்னாடி பண்ணுறது எனக்கு ஒரு பயமாலாம் இல்லை. ஃபஸ்ட்டு ஷார்ட் சொல்லும் போதே நான் கரெக்டாக பண்ணிட்டேன், ஏன்னா அதுக்கு முன்னாடி டைரக்டர்ஸ் எனக்கு இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. எடுத்தோடனே எனக்கு ஸ்டார்டிங்கே ரொம்ப சீரியஸான ஒரு பெரிய டைலாக் மாதிரி தான் வந்துச்சு. கஜினி சார் பற்றி சொல்லணும்னா அவருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் படம், ஆனால் எங்களுக்குள்ளே வந்து அதிகமாக வந்து காம்படிஷன் தான் இருக்கும். யார் நல்லா ஆக்ட் பண்ணுறா, யார் டைரக்டர் கிட்டே திட்டு வாங்குறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். மோஸ்ட்லி வந்து ரெண்டு பேரும் போட்டி போட்டு நடிச்சிட்டு இருந்தோம். ரொம்ப அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ஐ ரியலி என்ஜாய். அண்ட் எங்களை தவிர இங்கே நிறையா சீனியர் ஆக்ட்ரஸ் நடிச்சிருக்காங்க. ஆர் என் மனோகர் சார், ஆர்த்தி மேம், அண்ட் மயில்சாமி சார், தில்லி கணேஷ் சார், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கூடலாம் ஒர்க் பண்ணது உண்மையிலே ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. ஏன்னா ஒரு ஷார்ட் பண்ணும்போதும் நல்லா பண்ணியிருக்கேன், இது நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது நல்லா இருந்துச்சு. ஐ ரியலி என்ஜாய் வென் ஐ வாஸ் ஒர்க் வித் தெம். நான் சிட்டி கேர்ள்னு இருந்தாலும் அதெல்லாம் வந்து நார்மலாக எங்கள் ட்ரெடிஷ்னலில் இருக்கிற ஒரு விஷயனால அது ஒன்றும் தெரியல. தென் ஆனால் இது வந்து கொஞ்சம் கேரக்டர் வந்து ஸ்டார்டிங் இப்படி இருந்தாலும் போக போக ரொம்ப ஒரு மெச்சூர்டாக இருக்கும். அது மட்டும்தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு மேரேஜ் அந்த மாதிரிலாம் இருக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதெல்லாம் மட்டும். ஆனால் சொல்லி கொடுத்ததை நான் அப்படியே பண்ணியிருக்கேன், என்னோடய பெஸ்ட்டு நான் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச சாங் வந்து தாலாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்குது. அது வந்து அப்பா வச்சு பாடுற ஒரு சோகமான சாங். அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் அது மீனிங் ரொம்ப, லிரிக்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், கேட்டாலே ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்கும். அண்ட் தென் அந்த ஃபோக் சாங், ஜின்டக் சாங், அதுவும் நல்லாயிருக்கும், எனக்கு பிடிச்சிருக்கு. அவர் ஃபஸ்ட்டு கதை சொல்லும் போது வந்து இப்படி தான் சொன்னார், இந்த மாதிரி ரொம்ப கேரக்டர் அப்படிலாம் சொல்லும் போதே நான் ஓகே எனக்கு அதுக்குள்ளே வந்துடுச்சு. அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணும் போதும் சரி, அவர் ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப அக்யூரேட்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பார். இப்போ எந்த ஒரு ஷார்ட்டாக இருந்தாலும் அதில் ரொம்ப எமோஷ்னல் கேட்பார். நல்லா ஃபுல்லாக எமோஷ்னல் சீன்லாம் ரொம்ப நல்லா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நல்லா இருந்துச்சு அவர் கூட ஒர்க் பண்ணது. பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்க, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நீ நல்லா பண்ணியிருக்க அப்படி தான் சொல்லியாச்சு. இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாமே நான் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கேன் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ப்ரொடியூசர் சாரும் டைரக்டர் சார் சொன்னாங்க, ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்க நீ, இந்த படத்தை பார்த்தா உனக்கே தெரியும் அப்படி தான் சொன்னாங்க. ஸோ இது வரைக்கும் வந்த கமெண்ட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. ட்ரெய்லர் பார்த்த எல்லாருமோ நல்லாயிருக்குன்னு தான் சொன்னாங்க, இன்க்ளூடிங் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ.